அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மம்மி டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 38 சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வேறு பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஸ் பீஸ் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்ததில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். கழுத்து பீஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாமே ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம 1.5 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சு வந்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல சிசர் நாச் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது அப்படியே நம்ம அது கீழே உள்ள பீஸை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து பிசுறு பக்கம் இருக்கும், அந்த பிசுரை வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து நம்ம வந்து தைச்சி விட்டுடலாம். இந்த 1/4 இன்ச்சுக்கு இதை மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா மேலே உள்ளத அளவுகளை அப்படியே மடித்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே உள்ள பிசரை வந்து நம்ம மடித்து வந்து தைச்சிட்டோம். அடுத்து நம்ம சிசர் நாச் எங்கே போட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அப்படியே மொத்தமாக உள்ள ஃபோல்டு பண்ணி அந்த எண்டுலேயே வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 இன்ச் தையலுக்காக விட்ட பகுதியை அப்படியே மடித்து தைச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் டாட் வந்து பிடிக்கணும். அந்த டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ராங் சைடில் வந்து மடித்து போட்டுக்கோங்க. ராங் சைடில் மடித்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் வந்து நம்ம கேப் விட்டுருப்போம். அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறத சைட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீதமுள்ள பகுதியை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ 9 இன்ச் வந்து இருக்குது. இந்த 9 இன்ச்சை நம்ம ரெண்டாக பிரித்தோன்னு சொன்னோம்னா நமக்கு 4.5 இன்ச் வந்து வரும். அந்த 4.5 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பேக் டாட் வந்து பிடிக்கணும். இதுக்கு உள்ளேயும் வெளியையும் வந்து பார்த்திங்கன்னா 1 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 1 4 இன்ச்சிலேருந்து 4.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து பிடிக்கலாம். 3 இன்ச்சிலேருந்து 4.5 இன்ச் வரைக்கும் பிடிக்கலாம். நீங்கள் அந்த பேக்கில் வந்து அந்த நெக்கு பகுதிக்கும் கழுத்துக்கும் கீழே இடுப்பகுதிக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த பேக் டாட்டோடைய உயரத்தை வந்து பார்த்துக்கோங்க. இதே தான் நம்ம இன்னொரு சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே ரெண்டாக வந்து மடித்து பிடிங்க. இந்த மாதிரி மடிக்கும்போது கீழே வந்து இடுப்பு பக்கம் அந்த ஓரம் வந்து நமக்கு சரியாக வந்து இருக்கணும். மேலுதி கீழே தான் இல்லாமல் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்கிறத நம்ம 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 1/4 இன்ச்சில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். இங்கே 1 லாக் தையல் போட்டுருங்க. லாக் தையல் போட்டுட்டு 1 டேப் எடுத்து உங்களுக்கு என்ன அளவு ஹைட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3.5 லிருந்து 4 இன்ச் 4.5 இன்ச் வரைக்கும் நம்ம இந்த ஹைட் வந்து நம்ம வைக்கலாம். நம்ம இப்போ 4 இன்ச்சுக்கு நான் வந்து டாட் வந்து பிடிக்கிறேன். அது மாதிரி நீடில் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போடணும். வளைச்சி வளைச்சி போடுறாதீங்க, ஃபினிஷிங் சரியாக வராது. இப்போ நம்ம 1 சைடு வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமுமே வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம். அடுத்து இந்த 2 டாட்டும் ஒரே அளவு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்கிறப்ப நம்ம 1 தையல் வந்து போட்டுக்கலாம். ஏதாவது மேலே கீழே இருக்குன்னா 2வது தையல் போடும்போது 2 ஒரே மாதிரி இருக்க மாதிரி தையல் வந்து போட்டுடுங்க. இப்போ நம்ம 2 தையல் வந்து போட்டாச்சு. நமக்கு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து மடித்து வந்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம பேக் எப்படி மடித்து தைச்சோமோ அதே சேம் தான் வந்து ஸ்லீவுக்குமே. இப்போ ஸ்லீவ் வந்து ஏற்கனவே நம்ம எல்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணி அதுக்கு உள்கை எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது சைடில் வந்து ஜாயிண்டாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் எப்படி நம்ம கீழே மடித்து தைச்சோமோ அதே மாதிரி கீழே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபோல்டு பண்ணி தைக்க வேண்டியது இருக்கும்.
ஃபஸ்ட்டு கீழே வந்து பிசரை வந்து மடித்து தைச்சிக்கலாம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்தளவுக்கு அப்படியே மடிக்கணும். நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்டரில் தையல் போடுங்க, ஹெம்மிங் பண்ணலை அப்படின்னா எண்டில் வந்து தையல் போட்டுருங்க. நான் வந்து இப்போ இதுக்கு ஹெம்மிங் பண்ணலை, அதனால் எண்டில் வந்து தையல் போடுறேன். ஹெம்மிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பட் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து போடுறேன். இதே மாதிரி இப்போது ரெண்டு ஸ்லீவுமே மடிச்சு தைச்சிட்டோம். இப்படி ரெண்டு ஸ்லீவுமே மடிச்சு தைச்சு போடும்போது ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பட்டி கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் பீஸ் வந்து கொஞ்சம் அகலமான பீஸாக ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ஒரிஜினல் பீஸை வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஒரிஜினல் பீஸோடைய ராங் சைடு வந்து மேலே இருக்குது, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடித்து திருப்பும் போது நமக்கு ரைட் சைடு வந்து நமக்கு மேலே வந்துடும். இப்போ இந்த ஒரிஜினல் பீஸை மேலே எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் பீஸை கீழே விட்டுடலாம். கீழே விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். நமக்கு ரெடி பீஸில் 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை தையல் போட்டுட்டு இப்போ நமக்கு இந்த ஒரிஜினல் பீஸை திருப்பணும்னு சொன்னால் நமக்கு ரைட் சைடு வந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி திருப்பிட்டு அதில் எஜ்ஜிலேயே வந்து ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம படிமான தையல் போட்டதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் லைனிங் இருக்கு இல்லைங்களா, அதை இப்படி திருப்பினோம்னா நமக்கு உள்ளே போயிடும். நம்ம அதுக்கு அப்படியே மேலே ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே சுற்றிலும் வந்து நம்ம ஒரு தையல் வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் கிளாத்துக்கு மேலே வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டியிலையும் நம்ம சுற்றிலும் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டியில் எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போ ரெண்டு பட்டியுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆப்போசிட் ஆப்போசிட் போடும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் சரியாக இருக்கணும், அது மாதிரி சைடு வந்து சைடில் போகணும். இப்போ இதை சுற்றிலும் வந்து அளந்து பார்த்துக்கோங்க, ரெண்டு பட்டியுமே ஒரே நீள அகலம் உள்ள மாதிரி இருக்கா அப்படின்னு கரெக்ஷன் இருந்தால் அதை வந்து சரி பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு டாட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணியிருக்கோம், நம்ம ராங் சைடு தான் வந்து தைப்போம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணது பேக் சைடுமே வந்து லைட்டாக தெரியுது, நான் அதுலேயே வந்து இன்னொரு தடவை மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இந்த டாட்டுடைய அளவுகள் எல்லாமே நம்ம கட்டிங் வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம 1/2 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணுறது இல்லை அப்படிங்கும்போது ஷோல்டர் வந்து லூஸ் வராதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது நம்மளோட கட்டிங்க்கு வந்து ஷோல்டர் வந்து லூஸ் வராது. அப்படி லூஸ் வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஷோல்டர்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக வந்து கட் பண்ண சொல்லி, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ஷோல்டர் வந்து உங்களுக்கு லூஸ் வராது, கழுத்து வந்து லூஸ் வராது. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம அப்படியே டாட் வந்து தைச்சிக்கலாம். நம்ம கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கு டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அது மாதிரி சைடு டாட்டும் ஆம்ஹோல் சைட்லேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டும் நம்ம 1/4 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் வந்து போடுவோம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால நீங்கள் அந்த மார்க் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி இந்த ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து 1/2 இன்ச் அல்லது 1.75 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 40 இன்ச்சுக்கு மேலே போயிட்டால் 2 இன்ச்சு கேப் விடுங்க, 40 இன்ச்சுக்கு உள்ளேங்கும்போது 1.5 அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி 3வது டாட் பிடிக்கும்போது ஆம்ஹோல் சைடில் வந்து கரெக்டாக வந்து ரவுண்ட் வந்து வரணும். இப்போ நம்ம 3வது டாட்டும் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த 3வது டாட்டுக்குரிய அந்த ஸ்பேஸுமே வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு 1.75 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அமைப்பாக வந்து இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைட்லேயுமே வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நம்ம மார்க் பண்ணும்போதே கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு எந்த சிரமமும் இருக்காது, நீட்டாக வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச்சு உயரம் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைட் டாட்டு 1/4 இன்ச் அளவில் பிடிக்கணும்.
அது மாதிரி ஆம் ஹோல் சைடுலேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டுமே வந்து நீங்கள் 1/4 இன்ச் அளவுக்கு தான் பிடிக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து பிடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே வந்து டாட் வந்து பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே சரியாக வந்து இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவதாக ஒவ்வொரு தையல் வந்து நம்ம போடணும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸு 3 டாட்டுக்கு இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பட்டி வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்தந்த பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட்டில் இருந்து தான் வந்து ஜாயின் பண்ணணும். ஒன்று வந்து பட்டி கீழே இருக்கும், ஒரு சைடு தைக்கும்போது பட்டி வந்து மேலே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல தையலுக்காக 1/2 இன்ச் வந்து விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சை நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே தையல் போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழேருந்து பிடிக்கக்கூடிய டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உள்பக்கமாக முன்பக்கமாக நம்ம வந்து மடித்து திருப்பி வந்து விடணும். நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதை திருப்பி விட்டுட்டு நம்ம அதே 1/2 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக வந்து தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த டாட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் திருப்பி விட்டு லைட்டாக மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடுமே வந்து நம்ம பட்டியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலையுமே அந்த 1/2 இன்ச் கேப்பில் சரியாக வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கு இல்லையா, இது இப்படி ஃப்ரண்ட்டில் மடித்து விட்டு லைட்டாக கீழ்ப்பகுதியில் ஒரு மடிப்பு வந்து மடித்து நம்ம வந்து வைக்கணும். அப்படி மடித்து விடும்போது நமக்கு கப் டாட் வந்து இழுத்து பிடிக்காமல் சரியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது பட்டியுமே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பட்டி வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அதோடைய சுற்றளவு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஆம் ஹோலு, நெக்கு எல்லா பக்கமுமே வந்து ரெண்டு அளவுகளுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டாட் நேர் டாட்டு, பட்டி ஜாயிண்ட்டு நேர் பட்டி ஜாயிண்ட்டு வரணும். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஜாயிண்ட்டு நேர் பட்டி ஜாயிண்ட்டு வந்து வரணும். அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் நாச் வந்து கரெக்டாக இருக்கணும். கீழ்ப்பகுதியிலையும் வந்து சரிசமமாக இருக்கணும் ரெண்டு பீஸுமே. அதே மாதிரி ஆம் ஹோல் சைடில் பிடிச்சிருக்கக்கூடிய டாட்டும் வந்து ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது தையல் போடும்போது அது சரியாக வந்து வச்சுக்கணும். இப்போ இதில் அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா 1/2 இன்ச்சில், அதை வந்து இந்த மாதிரி சிசர் நாச் வந்து போட்டுக்கோங்க. சிசர் நாச் போட்டுட்டு அதை நம்ம கீழ் பக்கமாக திருப்பி விட்டு நம்ம ஒரு படிமான தையல் வந்து போடணும். இந்த மாதிரி ராங் சைடும் நம்ம தையல் போடலாம், ரைட் சைடும் வச்சும் நம்ம தையல் போடலாம். ஆனால் இந்த பிசரை வந்து கீழ் பக்கமாக திருப்பி விட்டு நம்ம வந்து தையல் வந்து நம்ம போடணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எஜ்ஜில் ஒரு தையல் போடலாம், அதுக்கப்புறம் கீழே பிசரை மடித்து விட்டு ரெண்டாவதாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டில் இருந்து நான் வந்து போடுறேன். கீழே வந்து நல்லா கீழ் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் எஜ்ஜிலேயே வந்து ஒரு தையல் வந்து போடுங்க. இப்போ நம்ம எண்டில் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்பக்க பிசர் தெரியுது இல்லைங்களா, அதையும் கவர் பண்ணி ரெண்டாவதாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே அந்த பிசுறு வந்து நல்லா கவர் ஆகி தையல் வந்து நமக்கு விழுந்துடும். இந்த மாதிரி ரெண்டு தையல் போடும்போது கிளாத்து வந்து ஈஸியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும், பட்டியும் வந்து மேலே ஏறாமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம வந்து தைச்சி விட்டுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஹூக் பட்டி, ஐ பட்டி, நெக் பீஸ் எல்லாமே கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக நாச்சஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் ஃப்ரண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து ராங் சைடு இருக்கணும். இதில் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஸ்லீவுடைய சென்டர் ஜாயிண்ட்டும், அதாவது சென்டர் நாச்சும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு 1/2 இன்ச் கேப்பில் தையல் வந்து போடுங்க. சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே ஒரு எண்டு வந்தோடனேயும் அடுத்து திரும்பி நம்ம போட்ட அதே தையல்லையே வந்து திரும்பியும் வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த சென்டர் வரைக்கும் அப்படியே வந்து கொண்டுட்டு வந்துடுங்க. அடுத்து அந்த சென்டர்லேருந்து ஆப்போசிட் சைடு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்.
திரும்பியும் வந்து நம்ம அதே லைனில் கொண்டு போய் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே சென்டரில் வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு டபுள் ஸ்டிச்சும் அதே நேரே வந்து நமக்கு வந்துடும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் சைடு திருப்பி விட்டு பார்க்கும்போது நமக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் சரியாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சுருக்கம் இருந்தால் நீங்கள் பிரித்து விட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சைடு வந்து தைக்கிறதுக்காக அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணது வந்து நமக்கு தெரியுது. நம்ம அதே அளவு அப்படியே வந்து நம்ம விட்டுடலாம். அதாவது சைட்லேருந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8.5 இன்ச் வந்து நமக்கு வேணும். அந்த 8.5 இன்ச் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட அளவு என்ன அளவோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் கேட்டிருக்கிறாங்க. 1.5 இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் பாதி 5.5 இன்ச் வந்து வரும். அந்த 5.5 அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ரெண்டு சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சைடு தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழ்ப்பகுதியில், அதாவது இடுப்பு பகுதியில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு லாக் தைல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நமக்கு நழுவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இல்லைனா மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது கீழே வந்து நம்ம நழுவிடும், அதுக்காக தான். இல்லை உங்களுக்கு தேவையில்லை, என்னால் கரெக்டாக அடிக்க முடியும் தைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த நாச் வந்து போட தேவையில்லை, இந்த லாக் தைல் வந்து போட தேவையில்லை. இப்போ ஸ்லீவில் வந்து அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண அளவுக்கு லாக் தையல் போட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அதிலிருந்து நம்ம ஏற்கனவே நம்ம கட்டிங்கில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி எல்போ ஸ்லீவுக்கு 3/4 ஸ்லீவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தைச்சிங்கன்னா லூஸ் விழும், அதனால கொஞ்சம் சாய்வாக வந்து தையல் வந்து போடணுன்ட்டு அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய நாச்சையும் வந்து ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து தையல் வந்து போட ஆரம்பிங்க. கீழேருந்து லைட்டாக வளைச்சி நீங்கள் அந்த மார்பு சுற்றளவு வரைக்கும் கொண்டுட்டு வந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் கிட்ட வந்து நமக்கு லூஸ் விழாமல் வந்து இருக்கும். இப்போ அந்த மார்பு சுற்றளவுலேருந்து இடுப்பு பகுதியில் நம்ம ஏற்கனவே லாக் தையல் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம வந்து இதே மாதிரி இடுப்பு பகுதியில் லாக் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ்லேருந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அதாவது சைடு தைக்கிறதுக்கு கை மார்க் பண்ண இடத்துல லாக் தையல் போட்டு நிறுத்திட்டு அதே மாதிரி ஆம் ஹோல் நாச் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. ஆம் ஹோல் நாச்சை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு ஷோல்டரை வந்து கரெக்டாக மேலே எடுத்து விட்டுருங்க. அடுத்து அங்கேருந்து இடுப்பு பகுதிக்கு ஒரு தையல் வந்து போட்டுருங்க. இப்போ இதுலேயுமே நம்ம அளவுகள் செக் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு தையல் எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்டுட்டு நம்ம சைடில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு இதில் நாட் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாட் வந்து நம்ம எப்படி அடித்து திருப்பணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க தேவைப்படுறவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் வந்து நம்ம 3 தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம 38 சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதும் ஹூக் பெட்டி வைக்கிறதும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கல. இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.